ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஓன் வேர்ல்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த வாழை இலை. சரிங்களா, காலாகாலமாக நம்முடைய தமிழர் பாரம்பரியத்தில் நம்ம வந்து பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, கட்டாயமாக இந்த வாழை இலைக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. சரிங்களா, ஒரு சின்ன ஃபங்க்ஷன்லேருந்து பெரிய ஃபங்க்ஷன் வரைக்கும், அல்லது வீட்டுக்கு விருந்தாளிகள் வராங்க அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணுவோன்னா தலவாழை விருந்து வைப்போம். ஸோ தலவாழை இலை அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, வாழை இலையில தான் நம்ம விருந்து வைக்கிறது நம்மளுடைய வழக்கம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதில் தான் சாப்பிடணுமா அப்படின்னு சொன்னால், இதில் தான் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். ஏன்னா இதில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது. ஓகேங்களா, விலை பணிவும் கூட. அதே சமயம் இதில் இருக்கிற நன்மைகள் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை அழகாக மேம்படுத்தும். சரிங்களா, அதாவது எல்லாத்தையுமே சீராக வச்சுக்கும். கண் பார்வையிலேருந்து நம்மளுடைய டைஜஷன் ப்ராசஸ்லேருந்து எல்லாத்தையுமே அழகாக வச்சுக்கும், சீராக எந்த ஒரு நோய் நொடியும் அண்டாமல் பாதுகாக்கும். ஓகேங்களா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு வசனமே இருக்குது, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படின்ட்டு. அதாவது இந்த வாழை இலை வந்து இலை உதிராது, இலை காஞ்சி தான் போகுமே தவிர இலை உதிராது. அப்படின்னா என்ன ஆகுனா, அது தாங்கி பிடிக்கும் அப்படிங்கிறது அதனுடைய மெயின் அர்த்தமே. சரிங்களா, ஸோ இந்த வாழை இலை பார்த்தீங்கன்னா, இது கிளியும் அதுக்கப்புறமா காஞ்சி போகும், உதிராது. மற்ற மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இலை வந்து காஞ்சி கொட்டும், புது இலை துளுக்கும். இதில் அப்படி வராது, ஒவ்வொரு குருத்துலேருந்தும் ஒவ்வொரு புது இலை அப்படியே வரும். சரிங்களா, இந்த வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா, மரத்துலேருந்து அதாவது அந்த தண்டு, வாழை பட்டை, வாழை இலை எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் கொண்டவை. எல்லாத்துலேயுமே அந்த அளவுக்கு மகிமையான குணங்கள் இருக்குது. சரிங்களா, வாழை பட்டையில் வந்து நார் எடுப்பாங்க பூ தொடுக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ தான் வந்து நூலில் கட்டுறாங்க பூவெல்லாம். அப்போல்லாம் வந்து என்னன்னா, நாரில் தான் வந்து பூ வந்து தொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ அது அதுக்கப்புறமா கண்மை தயாரிக்கிறதும் இந்த வாழை பட்டையிலேருந்து தான். ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அது மட்டுமா, நம்ம சாப்பிட்டு மிச்சம் போக நம்மளோட அந்த எச்சி இலையை தூக்கி போட்டோம், குப்பையில் போட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆடு மாடு மேயும். ஸோ அந்த ஆடு மாடு சாப்பிட்றதுனால வாழை இலையில் இருக்கிற நமக்கு கிடைச்ச அதே நன்மைகள் அந்த மிருக ஜீவன்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா, இப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால், கொஞ்ச காலமாக பிளாஸ்டிக்கும் மாறிட்டோம். அதனால் என்ன ஆகுது, சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது, அட் த சேம் டைம் ஆடு மாடுகளும் பாதிக்கப்படுது, நம்மளும் சிக் ஆகிட்டே இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் வந்து ஓரளவுக்கு தவிர்த்துட்டு வாழையில் சாப்பிட்ற அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கிறதுனால மீண்டும் நம்ம வந்து வாழையிலையை யூஸ் பண்ணுறோம். அது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். அப்படி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வாழை இலையில் நம்ம வந்து சுட சுட சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாப்பிட்ட இடத்த பார்த்திங்கன்னா, அந்த வாழை இலை சாதம் போட்ட இடம் அப்படியே நல்லா கரும் பச்சையாக இருக்கும். அதாவது வாழை இலையே வெந்து போன மாதிரி ஒரு இது இருக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, வாழை இலையில் எந்த அளவுக்கு குளோரோஃபில் இருக்கோ, மற்ற சத்துக்கள் இருக்கோ, அந்த ஃபைபர் சத்துலேருந்து எல்லாமே நம்மளுடைய பாடிக்கு டைரெக்டாக போகுது நம்ம சாப்பிட்றது மூலமாக, சுட சுட சாப்பிட்றது மூலமாக. சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் அது என்ன ஆகுதுன்னா, டைஜஷன் வந்து ரொம்ப சீராகவும் வச்சுக்கும். அதே சமயம் மூச்சு திணறல் ஏற்படாது கண்டிப்பாக. இது வந்து நீ உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். வாழை இலையில் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வாழை இலையில் சாப்பிட்டு பாருங்களேன், நமக்கு ஆயுசும் வருஷங்களும் கூடும், கண் பார்வை ரொம்ப தெளிவாக இருக்கும். சரிங்களா, அதுதான் இதனுடைய மெயின் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வாழை தண்டு, அது வந்து கிட்னி ஸ்டோன்ஸை வந்து வெளியேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. வாழை காய் இருக்குது, வாழை பழங்கள் இருக்குது, இதுலேயே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. செவ்வாழை இருக்குது. இப்போ நான் காமிக்கிறது என்னுடைய வீட்டில் வளர்க்குறது தான், சின்ன செடி தான் செவ்வாழை. சரிங்களா, இதுவே எப்போ சீக்கிரம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆவலாக நான் காத்துட்டுருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா என் பிள்ளைகளுக்கு நான் அதை காட்டணும், இது இதனுடைய பெனிஃபிட்ஸை என் பிள்ளைகளுக்கும் நான் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது. என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே இதை சொல்லணும், இதை பற்றி தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இதை உங்களுக்கு நான் போடுறேன் இந்த வீடியோவை. ஓகேங்களா, அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இன்னும் பல பல நன்மைகள் இருக்குது. அப்போல்லாம் வந்து வெறும் தட்டில் சாப்பிட்றதோ, அல்லது இப்போ பிளாஸ்டிக்கில் சாப்பிட்றதோ, கல்யாணத்துலலாம் போனால் கூட ரொம்பவே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வாழை இலை மாதிரியே ஒரு பிளாஸ்டிக் இலை, அதை வச்சு தான் அதில் போடுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு கெடுதலை உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் நம்ம வந்து அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் நம்ம அதை தான் யூஸ் பண்ணுறோம். பட் இப்போ
அதனுடைய அவேர்னஸ் தெரிஞ்சிட்டு ஒரு சில கல்யாணங்களில் வந்து கண்டிப்பாக வாழையில தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அது ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமான விஷயம், சரிங்களா? ஸோ இந்த வாழையிலுடைய குணங்கள் வந்து இது வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே வளர்ப்பாங்க. ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு இலை தான், சரிங்களா? அந்த அளவுக்கு ஒன்றும் ரேட் கிடையாது. ஸோ இது எல்லார் வீட்லேயுமே வந்து முக்கால்வாசி வளர்ப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து உங்கள்கிட்ட அந்த வாழை மரம் இல்லை, செடி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது வைங்க. இது ஒன்று வச்சாலே போதும், பக்கத்தில் பக்கத்தில் அடுத்தடுத்து வேறு வேறுக்கு இது வந்து கண்டிப்பாக இது வாழை கொலை விட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வாழை கொலையில் ஒன்ஸ் அதை விட்டுருச்சுன்னா அந்த மரம் அதுக்கப்புறமா மறுபடியும் அதுலேருந்து கொலை விடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காய் நல்லா பெருசு பெருசாகிற வரைக்கும் இருந்துட்டு அதை கட் பண்ணும் பொழுது எல்லாருக்கும் கொடுப்பாங்க கிராமங்களில், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா என்னுடைய வீட்லேயும் அந்த மாதிரி நடந்திருக்கு. எல்லாருக்கும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் வீட்டில். வாழை மரம் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுவோம்னா அந்த தண்டு கொடுப்போம், காய் கொடுப்போம். சில பேர் வந்து காய் வர்றதுக்கு முன்னாடி அந்த எங்களுக்கு அந்த பூ வேணும்னு கேட்பாங்க. ஸோ இது மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஏன் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு சந்தோஷம், நம்மளுடைய தோட்டத்துலேருந்து நமக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனி சந்தோஷம் இல்லையா? ஆர்கானிக், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், ஃபர்டிலைசர்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் நம்மளே சொந்தமாக வச்சது. ஸோ நம்ம கையாலே நம்ம அந்த பலனை சாப்பிடும் பொழுது அதுக்கு ஒரு தனி சந்தோஷமே உண்டு. அது வந்து அதை செஞ்சு பார்த்தா தான் தெரியும் நமக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இந்த வாழை மரத்தை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக 100% ஆர்கானிக், நம்மளுடைய அட்மாஸ்பியரையும் சரி எல்லாத்தையுமே பாதுகாக்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, மிருக ஜீவன்களுக்கு இது பயன்படுதுன்னா நிச்சயமாகவே ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இல்லைங்களா? ஸோ இதை கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் அதை எனக்காக செய்யணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.